மனசுல விஷயம் இருக்கிறது வீட்டில் இருக்காங்க, என் ஒய்ஃப் தானே சொன்னாங்க, அவங்கள தான் மனசுல வச்சுட்டு இருக்கேன். பேரின் மிக்க பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, மேடல் எம்மந்திருக்கும் மதிப்புக்குரிய ராதாரவின் அவர்களே, அவர் பேர் சொல்றோ கங்கை மரன் சார் அவர்களே, பேர்லாம் கேட்டடா சார் பேர் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி வணக்கத்தை தெரிவித்து விடுவேன். ராஜேஷ் அதான் சொல்ல சொன்னான். மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வீடியோ நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து விடுகின்றேன். டிஸ்கவர் ஸ்டுடியோ தயாரிப்பில் உருவான மேகத்தில் ஒன்றாய் நின்றோம், நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ அருமையாக எடுத்திருக்காருன்னு. இசை ஆல்பம் இசை சாமிநாதன் ராஜேஷ். சாமிநாதன் ராஜேஷ் நீங்கள் வந்து கைத்தட்டி அவர் வந்து உற்சாகப்படுத்தணும், ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா வரணும், அதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி வாங்க சாமிநாதன் முன்னாடி வந்து அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிடு அப்படியே நில்லு. இவர் தான் இந்த ஆல்பத்தை தயாரிச்சிருக்கிறாரு. அதை வந்து சாய் யார் ரிலீஸ் பண்ணுறது? சாய் மீடியாஸ் தானே, சாய் மீடியாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து முன்னுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வளர்ந்து வரத்துக்கு ஒரு உறுத்துணையாக இருக்குது. ரொம்ப அருமையாக அவர் எடுத்திருக்கிறார். யார் கேமராமேனு? சூப்பராக இருக்குது. தள்ளி நெல் இவ்வளோ உயரமாக இருந்தால் நான் சின்ன பையன் மாற்றிடும். நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக இருந்து பாருங்க. ஒவ்வொரு ஒரு 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 என்ன ஒரு பெரிய படம் பார்க்குற மாதிரி ஒரு இடத்த பாருங்க. நான் சொல்கிறத விட ராதாண்ணன் சொல்லுவார், அமர் சாரும் சொல்லுவார், அவ்வளோ நல்லா எடுத்திருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியா சொல்லுங்க. பாடல் இயக்குனர் அங்கே இருக்கார், வாங்க ஐயா. நவீன் 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 குமார் இவர் தான் இந்த பாடல் எழுதியது. டைரக்டர் அப்படி சொல்லண்டா, நானே பேச தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன். டைரக்டர் சார் மன்னிக்கணும், டைரக்டர் ஒரு கை தட்டி அவர் உற்சாகப்படுங்க. இவர் தான் டைரக்டர். நம்மளுக்கு அவ்வளோ பேச வர மாட்டேங்குது, தப்பு தப்பாக பேசுகிறேன். நான் என்ன பண்ணுறது, இதெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக என்னை வாங்கிடுவார் ராதாரவேண்ணன். எனக்கு நல்லா தெரியுது, அவரே மனசில் நின்றுருக்காரு எனக்கு. அப்புறம் சார் ரஜேஷ் அப்புறம் யார்? ஆமாம், அவர் ராஜேஷோட டைரக்டரோட அசிஸ்டண்ட்டுங்க, எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கை தட்டி உற்சாகம் பண்ணிவிடுங்க. எனக்கு எல்லாமே நல்லா ஒரு ஒரு ரிச்சாக இருக்குது, நல்லா எடுத்திருக்காரு. மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, பாட்டு நல்லா எழுதுக்கிறது நல்லா நல்லாயிருக்கு. அது டியூன் பண்ண விதம் இருக்குது, அது ரொம்ப அருமையான அருமை. ஏன்னா வரலையா எங்க ஒளிஞ்சிருக்காரா? பாடலாசிரியர் எங்கே ஒளிஞ்சிருக்காரே? வேல்முருகன் அங்கே போய் உட்காந்துருக்கேன். ஆடியன்ஸ் மாதிரி இவர் தான் இந்த பாட்டு எழுதிருந்தேன். இவருக்கும் நீங்கள் கை தட்டி உற்சாகப்படணும், ஏன்னா இவங்கெல்லாம் வளர்ந்து வர்றவங்க. இப்போ நான்லாம் வந்தேன்னா நான்லாம் வந்து பழுத்தோலை, இவங்கெல்லாம் குறுத்தோலை. இவங்கெல்லாம் நல்லா வளர்ந்து நல்லா ஓஹோன்னு வரணுன்றது தான். ஒரு ஒருத்தரும் கூப்பிட்டு உங்ககிட்ட கைத்தட்டலை வாங்கி தரேன் நான், அதுதான் பண்ண முடியும். இந்த 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 ட்ரூப்பே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா என்னுடைய சிஷ்ய புள்ள ராஜேஷ் இப்படி வாங்க. சுவாமிநாதன்ற ராஜேஷ் படம் ப்ரொடியூசர் வேறு, மியூசிக் டைரக்டர் எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். இவன் ஒரு இதே மாதிரி ஒரு ஆல்பம் இதுக்கு முன்னாடி ஒன்று இவன் நடித்து பார்த்துருக்கேன் நான். அது இதை விட அருமையான அருமை, நான் ரொம்ப அதை ரசித்தேன். இது ரெண்டாவது ஆல்பம்னு நினைக்கிறேன் இல்லையா, அது அருமையாக இருக்கும். இவன் தான் ஆக்ட் பண்ணியிருக்கான், அது அப்படியே நம்ம கண்ணில் தண்ணி வர மாதிரி பண்ணியிருந்தான்.
அது மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு இசையமைப்பாளர் நல்ல இப்போ லோக்கல் சரக்குன்னு ஒரு நல்ல படம் ஒன்று தயாரித்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. அதுக்கும் உங்களுடைய எல்லாருடைய ஆதரவு வேணும். அது வெற்றி பெறணும்னு எல்லா உள்ள இறைவனையும் நான் வேண்டிக்கிறேன். அவங்க அப்பா அம்மாவையும் நான் முதல்ல வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா அம்மா இவன் மேலே ரொம்ப உயிரை வச்சுருந்தவங்க ரெண்டு பேரும். இவன் நல்லா வரணும்னு உயிரை வச்சுருந்தவங்க அம்மா, அதை விட அதிகமாக பா வச்சிருந்தவர் அவங்க அப்பா. அவங்க தெய்வமாக இருந்து இவன் எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக்கிட்டு எனக்கு என்னை கூப்பிட்டு இந்த மேடையில் பேச வச்சதுக்கும் மன்னிக்கணும். அவங்க துணைவியார் பேர் என்ன? வாலின்டினா. எழுந்து நமஸ்காரம் பண்ணுமா பெரியவங்களுக்கெல்லாம். ஆமாம், வாலின்டினா. அப்புறம் யார் சொல்லுங்க? சகோதரி. இவங்க வந்து பெரிய டாக்டர் இவங்க, ஆனால் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன, அவங்க டீன் பாலாஜி ஹாஸ்பிட்டல், பாலாஜி ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸர், பெரிய ப்ரொஃபஸரு. அவங்க பாருங்க, அவர் நம்ம ராஜேஷோட சிஸ்டரு. பட் இவங்கெல்லாம் வந்திருக்கிறது பெருமையாக இருக்குது. இன்னும் நிறைய பேர், அந்தம்மா ஹீரோனி அம்மா கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ வந்திருக்காரா? ரெண்டு பேருமா இல்லையா? அந்தம்மா யார், யாரையும் பார்த்து ஹீரோனின்ட்டேன்னு? அவங்க புள்ளி சார், ஐயம்மா மன்னிக்கணும்மா, கொஞ்சம் அழகாக தெரிஞ்சால் நம்ம ஹீரோனி சொல்லிடுவோமே, அது என்ன பண்ணுறது. அவங்க நல்லா நல்லா வெள்ளையாக அழகாக இருக்காங்க. அவங்க தான் ஹீரோனின்ட்டேன் நான். பரவாயில்ல, இருந்தாலும் அடுத்த இதில் புள்ளி சார் நீங்கள் அம்மா உட்காருங்க. நீங்களும் எடுக்கிறதெல்லாம் நல்லா வரணும், நல்லா ஓகோன்னு வரணும். நீங்கள் எல்லாரும் இவங்க நல்லா வரணும்னு சொல்லி, நீங்கள் மட்டும் இல்லை வீடியோ பார்த்துட்டுருக்க அத்தனை பேருமே, இது இவங்க எல்லா எடுத்த இந்த ஆல்பம் நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா ஓகோன்னு வரணும். அதே போல் என் அன்பு செல்லப்பிள்ளை ராஜேஷ் எடுக்கிற படமும் வெற்றி பெற்று அவன் நல்லா ஓகோன்னு வரணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.